வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட முழு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸுடைய அட்மிஷன் டீட்டெயில், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து வகையான தகவலையும் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் சம்மந்தப்பட்ட அட்மிஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் மாவட்டத்தில் 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரிங்க. இந்த காலேஜ் வந்து MBA அக்ரிகேஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. AICTE அப்ரூவ் பெறப்பட்ட ஒரு கல்லூரிங்க. இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 203 இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ்ங்க. இவங்க வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் BE கோர்சஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸும், BTECல கெமிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பாராமெடிக்கல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் போன்ற கோர்சஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ்ங்க. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் செப்பரேட்டான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. காலேஜ்லேயே வந்து லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குங்க, ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ், அனைத்து வகையான எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸ்போர்ட்ஸுக்கு நல்லாவே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் கேமுக்கான ப்ளே கிரவுண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. காலேஜஸில் கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறையாவே வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 90% வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 3 lakh பர் ஆனுவம்லேருந்து 7 lakh பர் ஆனுவம் சேலரி வரைக்கும் நிறைய மாணவர்கள் வந்து டாப் MNC நிறுவனங்களில் வந்து பிளேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜஸில் அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன் ரிலேட்டடான டீடெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.